இன்னைக்கு ஈரமான ரோஜாவே 2 நாடகத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திபனோட கடைசி தம்பி வந்துட்டு கவியா கிட்ட உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்கு பார்த்திபனை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்க அம்மா அப்பா சொன்னதை நீங்க கேட்டீங்க, கேட்டு கல்யாணம் பண்ணீங்க. அதே மாதிரி தானே பார்த்திபனை அவங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டு கல்யாணம் பண்ணாரு. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டுறீங்க? அவரு கூட மனசு மாறுறாருல்ல, நீங்க கொஞ்சமாவது மாறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எங்கள் அண்ணன் ரொம்ப பாவம், நீங்கள் பண்ணுற டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஜீவாவுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துடுது. பிரியா வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டுறாங்க. கஞ்சி வச்சு கொடுக்கறது, அப்புறம் பத்து போடுறது, அப்புறம் வாமிட் பண்ணாங்கன்னா கையிலே வாங்கிறது, தொடச்சி விடுறது எல்லாமே செய்கிறாங்க. அதை வந்துட்டு பார்த்திபனோட அம்மா வந்துட்டு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. கவனிச்சுட்டு பிரியா, நான் கூட இந்த மாதிரி நான் வந்துட்டு ஜீவாவை பார்த்துக்கிட்டதே இல்லை, உடம்பு சரியில்லாதப்ப நீ வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திபனோட அம்மா வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் ஜீவாவோட மாமாவும் வராரு. பிரியா எந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டா தெரியுமா ஜீவாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு, நீங்கள் பார்த்தீங்களா தம்பி எந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டுறான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே, ஆமாம் அக்கா நானும் பார்த்தேன், எப்படி பார்த்துக்கிட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவியாவை வெறுப்பேற்ற மாதிரியே பேசுகிறாங்க. பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் புகழ்கிறாங்க பிரியாவை. காவியாவும் எந்திரிச்சு மேலே போயிடுறாங்க. என்னடா இவ இப்படி இருக்கா தம்பி, மாறிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரியா மனசு கண்டிப்பாக சீக்கிரமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட மாமா சொல்கிறாரு. மாறினா நல்லது தான் தம்பி, பார்த்திபன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியா வந்துட்டு ஜீவா நெஞ்சில் உள்ள காயத்தை பார்த்துடுறாங்க. இது என்னது ஜீவா காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ட்டு நெஞ்சில் எழுதின பேரை வந்துட்டு அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரியாவுக்கு ஒரே சந்தோஷம், நெஞ்சில் எழுதினதை சீக்கிரம் அழிச்சிட்டிங்கன்னா அப்போ மனசில் உள்ளதையும் சீக்கிரமாக அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடியுது.